வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம வந்து இதுவரைக்கும் ஒரு அஞ்சு வீடியோ பார்த்துட்டோம் பிவோட் டேபிளில். நம்ம பிவோட் டேபிள் ஒரு கடல் மாதிரினாலும் நம்ம முக்கியமான எல்லாத்தையும் வந்து மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு இது முக்கியமானது கவர் பண்ணாமட்டது வந்து பிவோட் சார்ட். அதாவது சார்ட் வந்து பிவோட் டேபிள், அதாவது டேட்டாவிலிருந்து பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணாமல் எப்படி டேட்டா சார்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா சார்ட்னா வந்து நிறைய பேருக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஈஸியாக வந்து நம்ம யாருக்கு இதை டெலிவர் பண்ணுறோமோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதான் டேட்டா, கிளிக் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பிவோட் டேபிள். இங்கே வந்து பிவோட் டேபிள் எப்போதுமே சூஸ் பண்ணுவோம். இந்த டைம் வந்து பிவோட் சார்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே கேட்கும் வேறு ஒரு சீட்லேயே செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இது வந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சென்ட்ருங்க, கிளிக் பண்ணுங்கள். ஒன்று டேபிளுக்கு உண்டான இது, இது வந்து சார்ட்டுக்கு உண்டானது. டேட்டாவை ட்ராக் பண்ணி புல் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக சார்ட் அப்டேட் ஆகிக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அது நான் எப்படின்னு சொல்லித்தரேன் அப்புறமே. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டை வந்து தூக்கி ஆக்சஸில் போட்டுருங்க. அடுத்தது வந்து கேட்டகரி. இது ரெண்டையும் இது பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்டை, ஸ்டேட் தேவையில்லை, கேட்டகரி மட்டும் இது பண்ணிக்கலாம். ஆனால் சார்ட் வந்து சின்னதாக தான் கிரியேட் பண்ணால்தான் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குவான்டிட்டி தூக்கி வேல்யூஸில் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக சார்ட்டு அப்டேட் ஆகிக்கும். இந்த டேட்டாவும் அப்டேட் ஆகிக்கும், ப்ளஸ் வந்து சார்ட்டு அப்டேட் ஆகிக்கும். ஸோ வந்து இது வந்து பேசிக் தான், எப்படி நம்ம வந்து ஃபர்தராக இது பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த சார்ட் க்ரியேட் ஆகிடுச்சா, இங்கே டேட்டா இருக்குது. இதை வந்து நான் உங்களுக்கு இந்த சார்ட்டை பெருசு பண்ணால் பார்க்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டேட்டாவில் என்ன இருக்கோ அதான் இங்கே வரும். அதனால் வந்து அதை நம்ம மறைச்சிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து எடுக்கிறோம், இங்கே ட்ராப் பண்ணுறோம். இதான் வந்து இங்கே சார்ட்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல்ஸ் இருக்குது, அதாவது ஒவ்வொரு பேட்டரிஸில் வந்து இவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அது மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஸ்டேட்டை வந்து தூக்கி போடுங்க. ஸ்டேட் எங்கே இருக்குது, ஸ்டேட் எங்கே இருக்குது, தாய் தூக்கிட்டு வந்து இந்த கேட்டகரிக்கு கீழே போட்டிங்கன்னா இது மாதிரி சார்ட் வந்துடும். அதாவது இது பார்க்கறது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா நிறையா ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா டேட்டாவையும் ஒரே சார்ட்டில் அப்டேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ரீ அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஸ்டேட்டை தூக்கி கேட்டகரிக்கு மேலே இதுலேயே வந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் ட்ராப், இல்லைனா கேட்டகரி தூக்கிட்டு வந்து ஸ்டேட்டுக்கு கீழே வைங்க. வச்சிட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் விசிபிலிட்டி வந்து ஈஸியாக இருக்குது. ஆனால் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறது ரொம்ப இதாக இருக்குது. ஸோ வந்து இதை அவாய்ட் பண்ணும், எனக்கு வந்து கொஞ்சம் டேட்டா கொஞ்சம் கிளியராக தெரியணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டேட்டை தூக்கி ஃபில்டரில் ட்ராப் பண்ணுங்கள். ஃபில்டரில் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து டோட்டல் தான், எல்லா டோட்டல் எல்லா ஸ்டேட்டோட டோட்டல் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா நம்ம கேட்டகரி மட்டும்தான் வச்சுருக்கோம், ஸ்டேட் வைஸ் நம்ம செக்ரிகேட் பண்ண சொல்ல இந்த ஸ்டேட் வந்து ஃபில்டரில் இருக்குது. இப்போ ஃபில்டர் காலம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு என்னென்ன ஸ்டேட் வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிக்கும். கிளிக் பண்ணிட்டு அருணாச்சல், சத்தீஸ்கர், கோவா, ஹரியானா இதோட டீட்டெயில் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டீட்டெயிலில் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக புல் பண்ணி கொண்டாந்து தந்துடும். அந்த அந்த ஸ்டேட்ஸில் வந்து இவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு புல் பண்ணி டேட்டா கொண்டாந்து தந்துடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்டேட்டை தூக்கி இங்கே ட்ராப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாருங்கள் இந்த பேட்டரிஸ் வந்து எந்த ஸ்டேட்டில் எவ்வளோ, இந்த குறிப்பிட்ட ஸ்டேட்ஸில் மட்டும் ஃபில்டர் பண்ண ஸ்டேட்ஸில் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ஸோட நேம் கோட் இருக்குது, ஆந்திர பிரதேஷ் இருக்குது, சத்தீஸ்கர், கோவா, ஹரியானா, அதில் வந்து பேட்டரிஸ் வந்து இவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து இது மாதிரி தான் வந்து ஃபில்டர் இது பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் கேட்டகரிக்கும் ஃபில்டர் இது பண்ணலாம். கேட்டகரி ஃபில்டர் எப்படி இப்படி இது பண்ணுறது அப்படின்னா கேட்டகரியை தூக்கி ஃபில்டரில் போட்டுருங்க. போட்டு இங்கே ஃபில்டர் செட்டிங்ஸ் இருக்குல்ல இதில் போய்ட்டு எனக்கு வந்து எல்லாமே வேண்டாம், எனக்கு வந்து ஒரு ஒன்று ரெண்டு இது மட்டும் வேணும் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளிக் பண்ண டேட்டா மட்டும் வந்துடும். ஸோ வந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு எது மாதிரி டேட்டா வேணுமோ அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன, அருணாச்சல், சத்தீஸ்கர், கோவா, ஹரியானாவில் ஒரு சில குறிப்பிட்ட ஐட்டம் மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்குறோம். ஸோ இப்படி தான் இது பண்ணோம். ஸோ நம்ம இந்த ஃபில்டர் மல்டிப்புள் ஐட்டம் நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் டேட்டா சார்ட் கொஞ்சம் பார்க்குறது நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டேட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே செலக்ட் பண்ணிக்கலாம். கேட்டகரி தூக்கி இங்கே போடுங்க. ஸோ ஸ்டேட் ஃபில்டர் போயிட்டு எல்லா ஸ்டேட்டையும் செலக்ட் பண்ணால் சார்ட் இது மாதிரி வரும். ஸோ இந்த சார்ட்டில் வந்து ஃபர்தராக நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இது இப்படி இருக்குது. இதுக்கப்புறம் வந்து சப்போஸ் நான் சார்ட்டோட லே அவுட் எல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில்
இது சார்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த கலரை நம்மளுக்கு பார்க்குறது ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை, அதனால் போயிட்டு நம்ம கலர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த கலரில் இருக்குது டிசைனை கிளிக் பண்ணுங்கள். டிசைன் டேபுக்கு போயிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி வரும். ரொம்ப உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான கலர் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா சார்ட் வந்து டிஸ்பிளே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இதுலேயே வந்து இப்படி செலக்ட் பண்ணிங்க இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி இது பண்ணலாம். அடுத்தது வந்து இதை மட்டும் ஒரே ஒரு பாரோட இது மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு கலர் டிஃப்ரெண்ட்டாக, ஏன்னா ஸ்பைக் இருக்குது அப்படிங்கிறனால டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ண அப்படின்ட்டு இதை ஒரே ஒரு பாரை மட்டும் இங்கே இப்படி எல்லாத்தையும் கிளிக் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு மறுபடியும் செகண்ட் ஹையஸ்ட் ஸ்பைக் வந்து இது, இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல போங்க. போயிட்டு இப்போ நான் எல்லாமே செலக்ட் பண்ணாலும் இதாகிடுச்சு. கண்ட்ரோல் இஜெட் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஒரு இது பார் மட்டும் கலர் டிசைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் டிசைன் டேபுக்கே வாங்க. வந்துட்டு இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டில் பண்ணுறதுக்கு மறுபடியும் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இங்கே பேட்டரிஸ் இதெல்லாம் சைடில் இருந்தது மேலே போயிடுச்சா டோட்டல் இருக்குது. ஒவ்வொரு வேல்யூவும் டிஸ்பிளே ஆகும். கீழே வந்து என்ன பேட்டரி சேல்ஸ் ஆகிருக்கு, எந்த கேட்டகரி இருக்குன்ட்டுருக்கு, இதில் வந்து டோட்டல் வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ இப்படியும் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஸ்டார்ட் சார்ட் டைப் இருக்குது. நீங்கள் இதை கூட நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எது மாதிரி அட்ராக்டிவாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணுறப்ப நமக்கு வந்து டிஸ்பிளேக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து நான் வந்து செலக்ட் பண்ணது ஒரே ஒரு சார்ட் தான். ஆல்ரெடி நான் நிறையா வீடியோஸ் பார்த்துட்டோம் பை சார்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்குன்னே தனியாக வீடியோலாம் போட்டிருக்கிறோம். ஸோ அதை பார்த்திங்கன்னா அது சிமிலராக தான் இது வரும். இப்போ பை சார்ட் பார்த்திங்கன்னா பை சார்ட் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக உள்ள வேல்யூ டிஸ்பிளே இருக்குது. இந்த ஏரியா தான் வந்து லைட் பல்ப்ஸ் தான் வந்து இருக்கிறதுல அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு இந்த சார்ட்டை பார்த்தாவே தெரியும். அடுத்தது அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது சோலார் பேனல் தான் அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு இந்த ஸ்டேட்டில் அப்படின்னு பார்க்குறது தெரியும். ஸோ இது மாதிரியும் நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா தெரியும். ஸோ இது இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா லே அவுட்டில் போயிட்டு உங்களோட லே அவுட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லே அவுட் இதை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணிட்டு இதை ட்ராக் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிடும். இதை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எங்கே இருக்கோ எங்கே விருப்பம் பண்ணும் இது இந்த இதை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து இங்கே தான் ஸ்பேஸ் இருக்குது, அங்கே இருக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இது அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு தேவையில்லை. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. இங்கே லெஜெண்ட் இதை வந்து லெஜெண்ட் அப்படிமாங்க, இந்த இதெல்லாம் லெஜெண்ட் அப்படிமாங்க. இதை நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஆப்ஷன் இருக்குது. லெஜெண்டில் போயிட்டு இந்த வேல்யூஸ் என்னென்ன அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறது பார்த்தீங்களா அதான் லெஜெண்ட் அப்படிமாங்க. இந்த லேஅவுட் டேபில் லெஜெண்டில் போயிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகிக்கும். அடுத்தது வந்து சார்ட்டோட டைட்டில், டைட்டில் வந்து எங்கே வேணுமோ அதை டைட்டில் நீங்கள் தான் டைட்டில் இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா டோட்டலுங்கிறத நம்ம நார்மல் டைட்டிலாக இருக்குது. ஸோ எபோவ் த சார்ட் அப்படின்னா இது பண்ணால் இது மாதிரி வச்சிங்கன்னா இதாகும். ஸோ வந்து இந்த இதுதான் பார்க்குறது ஈஸியாக இருக்குது. இதையும் நீங்கள் மூவ் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். மூவ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ட்ராக் பண்ணி பெருசாக என்னால் பெருசு பண்ணிக்கலாம், இல்லை இங்கே எங்கேயாச்சும் மூவ் பண்ணுறதுனால பண்ணலாம். ஸோ நான் மூவ் பண்ணி பழைய இடத்துலையே வச்சிடறேன், இல்லைனா இங்கே சைடில் கொண்டாந்துடுறேன் ஸ்பேஸ் இருக்கனால. இதை டோட்டலுங்கிறத டெலீட் பண்ணிட்டு டிஓ டோட்டல் எஸ்ஏஎல்இஎஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ டைப் பண்ணிட்டு இதை கூட மறுபடியும் ட்ராக் பண்ணி எங்கே வேணாலும் கொண்டு போய் வச்சுக்கலாம். அதே மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பிவோட் சார்ட்டில். உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து லே அவுட் பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே ஒவ்வொன்றா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சார்ட்டோட நேம் வந்து சார்ட் ஒன்றுன்றிருக்கு. நம்ம வந்து இந்த எது மாதிரி வேணுமோ எடிட் பண்ணுறேன்னா இதை கிளிக் பண்ணிட்டு ராஜ் அப்படின்னு கூட எடிட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபார்மெட் இருக்குது. ஃபார்மெட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை கிளிக் பண்ணாலும் டோட்டல் சேல்ஸோட ஃபார்மெட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு ஃபார்மெட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எது வந்து டிஸ்பிளேக்கு நல்லாயிருக்கோ அதை சேஞ்ச் எடுத்துக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் இஜெட் கொடுத்துருங்க, ஏன்னா ஒயிட் கலர் உள்ளே கொடுத்தோம்னா இருக்கிறது வந்து நல்லா தெரியாது. ஸோ வந்து நார்மலாக இந்த இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் கலர் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கனால அந்த கலரில் கொடுத்தா உள்ளே இருக்கிற வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகாது.
அதே மாதிரி ஷேப் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு கலர் என்ன கலர் வேணாலும் உள்ளே இருக்கிற ஷேப்புக்கு ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கொடுத்தா தெரியாது, ரெட்டு கொடுத்தா நல்லா தெரியும். ஸோ பட் ஆனால் அது மாதிரி செலக்ட் பண்ணோம்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒவ்வொரு ஷேப் தனியாக கூட இது பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பண்ண மாதிரி இதை மட்டும் எல்லோவில் பண்ணிக்கிறனால பண்ணிக்கலாம். இது அவுட்லைன், அவுட்லைன் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு, அவுட்லைன் வந்து இதில் வைக்கனால தெரில. ஸோ பிளாக்ல வேணும், எல்லோவில் வைப்போம். ஸோ அவுட்லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிக்கும், அதே மாதிரி இந்த அவுட்லைனும் சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா இந்த கார்னரில் வச்சு இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணுறேன்னா இந்த சார்ட்டை மட்டும் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஆப்ஷன் இதில் இருக்குது. அதே மாதிரி இதோட இது பார்த்திங்கன்னா லெட்டர்ஸ், உள்ளே இருக்கிற லெட்டர்ஸோட கலர் டிசைனை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு இதில் பார்த்துட்டனால இந்த டிசைனிங் அந்தளவுக்கு நமக்கு தேவையில்லை. அடுத்தது வந்து இந்த பட்டன் ரெஃப்ரெஷ் எதுக்கு அப்படின்னா, டேட்டா வந்து டேபிள் அப்டேட் ஆயிடுச்சுன்னு வைங்க, நம்ம ரெஃப்ரெஷ் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல இதுக்குள்ளே கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிட்டு அனலைஸ் இதை போயிட்டு கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா வந்து அங்கே சேஞ்ச் ஆன டேட்டா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஃபில்டர் வேணா இருக்குது, இந்த ஃபில்டரில் போட்டு நீங்கள் என்ன வேணாலும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபில்டரில் இது பண்ணிட்டு நீங்கள் என்ன வேணாலும் இப்போ ரிமூவ் பண்ணணும், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ட் சேஞ்ச் ஆகிடுச்சா, இது ஒரு டிஃப்ரெண்ட் சைஸில் சேஞ்ச் ஆகி. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இப்போ குறிப்பிட்ட ஸ்டேட்ஸை மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னனால அந்த குறிப்பிட்ட ஸ்டேட்ஸோட டேட்டாவை மட்டும் புல் பண்ணி தருது. இது இப்படி தான் இல்லை அப்படின்னு இல்லை, நமக்கு வந்து இந்த இடத்துல இது இது இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் போய் ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ப்ரெசன்டேஷனுக்கு இருக்கும், நல்லா இது பண்ணலாம். பட் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபைனலாக வந்த சார்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. என்ன காரணம்னா, பை சார்ட்டுங்கிறது வந்து இதுக்கு யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதான் ரீசன். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி சார்ட்டை வந்து நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி அதை காப்பி பண்ணி சேம் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்து இன்னொரு இதில் கூட ஓப்பன் பண்ணிட்டு இங்கே கூட நம்ம புதுசாக இந்த ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சார்ட், அதாவது இங்கே பை சார்ட் வச்சுக்கிறோம்னு வைங்க, இங்கே போய்ட்டு சப்போஸ் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி தான் நான் கொடுக்குறேன், நார்மல் காப்பி பேஸ்ட் தான், ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டா இங்கேயும் வந்துடும். ஸோ நீங்கள் இங்கே கூட இது பண்ணிக்கலாம், சார்ட்டை கிளிக் பண்ணிட்டு கூட போயிட்டு டிசைன் சேஞ்ச் சார்ட் டைப் ஓகே, இது பாருங்கள் இது டிசைன் ஓரளவு நல்லாயிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணலாம். இந்த இதில் நீங்கள் எதை வச்சுக்கலாம், சேம் டேட்டா இருக்கும், டேட்டா புல் பண்ணிக்க வேணுங்கிறப்ப. அதே மாதிரி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு சார்ட் வச்சுக்கலாம், இது மாதிரி சார்ட் வச்சுக்கலாம், இது மாதிரி வச்சுக்கோங்க, இது மாதிரி வேணால் இது மாதிரி வச்சுக்கலாம், இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டேட்டா, அதாவது புல் இங்கே புல் பண்ணுற டேட்டா இங்கே சேஞ்ச் ஆகாது. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக புல் பண்ணி நீங்கள் வச்சுட்டு ஃபர்தராக ஆட்டோமேட்டிக்காக டேட்டா ரெஃப்ரெஷ் ஆயிரும். நீங்கள் வந்து டேட்டா ப்ரெசன்ட் பண்ணுறனால பண்ணலாம், நீங்கள் செக் பண்ணுறனாலும் பண்ணலாம், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.